அன்பான ஜேசிடிவி நேயர்களுக்கும் மற்றும் அனைத்து குடும்ப உறுப்பினர்களுக்கும் இந்த கீதுவின் அன்பான வணக்கம். இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னம்னா, நான் ஒரு ரீல்ஸில் போட்டிருந்தேன், உங்கள் குழந்தைங்கள்லாம் பிடிவாதம் பிடிக்கிறாங்களா அப்படின்னு நிறைய பேர் போட்டிருந்தாங்க. இப்போ இந்த பிடிவாதம் பிடிக்கிற குழந்தைங்களை எப்படி கையாளுவது, இதை ஒரு வீடியோவாகவே போடலாமே, ஏன்னா இது நிறைய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பிரச்சனைகளாக தான் இருக்குங்க. குழந்தைங்களோட பிடிவாதத்தை தாங்கவே முடியல. இந்த முன்னாடி மாதிரி குழந்தைங்க பிள்ளைங்க கிடையாது, இவர்களை கையாளுவது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிடிவாதம் பிடிச்சாங்கன்னா தாங்கவே முடியல அப்படின்னு நிறைய பெற்றோர்கள்ட்டேருந்து இந்த கேள்வியை வந்து நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நான் இப்போ உங்களுக்கு எல்லார் முன்னாடியும் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. பிள்ளைங்க வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போது பிள்ளைங்க வந்து ஏதாவது ஒரு பொருள் கேட்டாங்க அப்படின்னம்னா, பெரும்பாலும் நம்ம என்ன செய்வோம்னா, அந்த பிள்ளை அழ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கொடுத்து 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 பழக்குவோம். இதில் நிறைய பெற்றோர்கள் சொல்லுவாங்க, குழந்தைய அழ வைக்காத, அந்த பிள்ளைய எதுக்கு நீ அழ வைக்கிற அப்படின்லாம் வந்து பேசுவாங்க. பிள்ளைய அழுகவே வைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இது சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிக்கும். ஒரு ஒரு அழுக அழுதுச்சு அப்படின்னம்னா உடனே பெற்றவங்க பிள்ளைய அழுகவே விட மாட்டாங்க. உன்னை கொடுத்து அதை சமாதானப்படுத்தி அழுகை நிப்பாட்டுறதுக்கு தான் பார்ப்பாங்க. எங்கள் அம்மா அப்பாவோ எங்களோட தாத்தா பாட்டிலாம் கொஞ்ச நேரம் பிள்ளைங்க அழுகட்டும், அப்படின்னா தான் வயிறு நல்லா பசிக்கும், நல்லா சாப்பிடும்னு சொல்லுவாங்க. அந்த அழுகையோட வித்தியாசத்தை அந்த அம்மா அப்பாவும் உணர ஆரம்பிப்பாங்க. பிள்ளை எதுக்கு அழுகுது, சில நேரம் எதுக்கு அழுகுதுன்னே தெரியாது, அப்படிலாம் அழுகுங்க. ஆனால் அந்த நேரம் நம்ம எதுக்கு அழுகிறோம், நம்ம மாற்றி மாற்றி ஏதாவது சாப்பிட கொடுத்துக்கிட்டே இருப்போம், அதுவே அதுக்கு வயிறு வலிக ஆரம்பிக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து என்ன செய்யும், வாந்தி எடுக்குங்க. சின்ன குழந்தையிலேருந்து கொஞ்சம் நேரம் அழுக விடுறது, அது உடம்புக்கு கையை ஆட்டி நல்லா அந்த மோட்டார் ஆக்டிவிட்டி மாதிரி செய்கிறதும் கூட ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயந்தான். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்தை நம்ம கொடுக்கலாம். இல்லை எதுக்கு அழுகுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்க ஆரம்பித்தோம்னாலே அது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிடும், கொஞ்ச நாள்லேயே தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த பிள்ளைங்க ஒரு 2 வயசு 3 வயசு ஆகும்போது தான் அந்த பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க என்ன விஷயத்திற்கு பிடிவாதம் பிடிக்கிறாங்க, நிறைய குழந்தைங்க நிறைய பொருள் கேட்டு அவங்க நினைச்ச விஷயத்தை சாதிக்கணுங்கிறதுக்காக பிடிவாதம் பிடிப்பாங்க. பொருள் கேட்டு பிடிவாதம் பண்ணுறாங்க அப்படின்னம்னா இது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வேறுபடும். நல்ல வசதியான வீட்டிலனா உடனே பிள்ளை கேட்குறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் வாங்கி வாங்கி கொடுப்பாங்க. ஓரளவு மிடில் கிளாஸ் பீப்புள்னா என்ன செய்வாங்க, முடிந்த வரைக்கும் வாங்கி கொடுப்பாங்க. இதே இது கஷ்டப்படுற குடும்பம்னா உடனே வாங்கி கொடுக்க முடியாது. ஆனால் சொல்லிக்குவோம் நம்ம, இப்போ நானே ஒத்த பிள்ளை தான் வச்சுருக்கேன், இல்லை 2 பிள்ளை தான் வச்சுருக்கேன், அந்த பிள்ளை கேட்குறத கூட என்னால் வாங்கி கொடுக்க முடியலை அப்படின்னு. பெற்றவங்க எல்லாரும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு குழந்தைக்கும் கேட்குறதுக்கு முன்னாடி வாங்கி வாங்கி கொடுக்கறது நல்ல விஷயமா, மோசமான விஷயங்க. அந்த பிள்ளைக்கு அந்த பொருளோட அருமையை தெரிய வைக்கணும். அந்த பிள்ளை கேட்ட உடனே வாங்கி கொடுக்கணும்னு முதல்ல நினைக்கவே நினைக்காதீங்க, அதுக்கு ஒரு 2 நாள் தள்ளி போடுங்க. அது கேட்கட்டும், வாங்கித்தாரேன், மெதுவாக வாங்கித்தரேன், அப்பாவோட காசு எவ்வளோ இருக்குது, அப்பா இவ்வளோ சம்பாதிக்கிறேன், இதெல்லாம் அந்த பிள்ளைகிட்ட நீங்கள் சொல்லி சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்யலாம். இந்த பிள்ளைங்களோட பிடிவாதம் பார்த்தீங்கன்னா 3 வகையாக சொல்லலாம். ஒன்று வந்து என்ன அப்படின்னம்னா, நல்ல செயலை செய்கிறதற்கு பிடிவாதம் பிடிப்பாங்க, அது ஒரு வகை. 2வது வகை என்ன செய்வாங்க அப்படின்னம்னா, அவங்களுக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னம்னா கண்டிப்பாக அதை பிடிவாதம் பிடிச்சு அதை வாங்கியே தீரணும் அப்படின்னு நினைப்பாங்க, குடும்ப சூழ்நிலையை உணர மாட்டாங்க. 3வது பிடிவாதம் அப்படிங்கிறது வீண் பிடிவாதம். அது உண்மை என்னன்னு தெரியும், அது சின்ன வயசுலேருந்து தாங்க வளரும். ஏன்னா பெரியவங்கெல்லாம் வீண் பிடிவாதம் பிடிக்கிறவங்களாம் நிறையா பேர் இருப்பாங்க, உண்மை என்னன்னு தெரியும். ஆனால் இவங்க ஒரு கருத்தை சொல்லியிருப்பாங்க, அந்த கருத்துலேயே பிடிவாதமாக நிற்பாங்க. இப்போ நம்ம குழந்தைங்களோட பிடிவாதத்துக்கு முதல்ல வருவோம். ஒரு நல்ல விஷயத்திற்காக பிடிவாதம் பிடிக்கிறாங்க அப்படின்னம்னா முதல்ல அவங்கள பேச விடுங்க. என்ன காரணத்துக்கு அவங்க அவ்வளோ பிடிவாதமாக இருக்காங்க, ஒரு ஒரு வேளை அவங்க ஒரு நல்ல விஷயத்தில் செய்கிறதுக்காகவே இருக்கலாம், இல்லை ஒரு பொருள் கேட்டிருந்தாங்கன்னா அந்த பொருளோட பயன்பாடு என்னன்னு பாருங்கள். அவங்கள கொஞ்சம் நேரம் பேச விட்டு அவங்க மன கருத்துக்களை முதல்ல கேளுங்க, இது முதல் பாயிண்ட்டு. கேட்டுட்டு கண்டிப்பாக இது நீ நல்ல விஷயத்துக்கு தான் நீ செய்கிறதுக்கு கேட்டிருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பாராட்டு கொடுங்க. பிள்ளைங்களுக்கு பாராட்டு கொடுத்துட்டு அப்பா வந்து உடனே வாங்கித்தரணும்னு நினைக்காத, நான் நாளைக்கு அல்லது நாளை கழிச்சாவது வாங்கித்தாரேன் அப்படிங்கிறத சொல்லுங்க. அப்படி சொன்னீங்கனாலே அந்த பிள்ளைங்க, முதல்ல நீங்கள் அவங்க கருத்தை கேட்டிங்கல்ல, அப்போவே அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும். 2வது, நீங்கள் மனசார பாராட்டினீங்கல்ல அவங்க கருத்தை,
அப்போது அதுக்கு மேலே ஒரு சந்தோஷம் வந்துடும். அப்போ மூணாவது தடவை நீங்கள் இதை சொல்லும் போது சரிப்பா அப்படின்னு கேட்டுக்குவாங்க. இது நல்ல விஷயத்திற்காக பிடிவாதம் பண்ணுவது. இன்னொன்று, அவங்க நினச்ச பொருளை வாங்கியே தீரணும், அதனோட பயன்பாடு என்னென்னலாம் தெரியாமல் வேணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்சு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய நேரங்களில், நான் முன்னாடி ரீல்ஸில் சொல்லியிருக்கேன், கொஞ்சம் நேரம் அலட்டுன்னு கண்டுக்காமல் விடுங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அந்த அமைதியான பிறகு கூப்பிட்டு சொல்லுங்கள், நீ வந்து பிடிவாதம் பிடிக்கிற, இதனோட விளைவு என்ன, இப்போ என்னோடய குடும்ப சூழ்நிலை என்ன, இதுக்கு நான் என்னமெல்லாம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணுங்கள். அப்போவும் முயற்சி பண்ணியும் அது பிடிவாதம் பிடிக்குது அப்படின்னம்னா அதுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்காதீங்க. வீண் பிடிவாதம், அதாவது என்ன அப்படின்னம்னா, தேவையில்லாத பொருட்களுக்கு அது நினச்சதுனால வாங்கியே தீரணும், இல்லை கொடுத்தே நீங்கள் வாங்கி கொடுத்தே ஆகணுங்கிற பிடிவாதம். இந்த மாதிரி பொருட்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னம்னா, நீ படிப்பில் இந்த மாதிரி நல்ல விதமாக வா, இல்லை அப்படின்னம்னா உன்னோடைய வேலையை நீயே செய்ய பழகு, அப்போது உனக்கு நீ இப்படி எதிர்பார்க்குற இந்த பொருளை நான் உனக்கு வாங்கித்தாரேன் அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு லிமிட்டேஷன் போடணும், ஒரு வரையறை போடுங்க. எப்போவுமே பிடிவாதங்களுக்கு ஒரு வரையறை போடும்போது தான் அந்த பிள்ளைங்க பிடிவாதத்துலேருந்து கொஞ்சம் விலகி நிதானமாக யோசிக்க ஆரம்பிப்பாங்க. கேட்ட உடனே கிடைக்கும், அழுதா கண்டிப்பாக கிடைக்கும், கீழே விழுந்து அழுதா அதுக்கு மேலே நல்லா வேகமாக கிடைக்கும்னு இந்த பிள்ளைங்க நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா அம்மா அப்பா மனநிலை, தாத்தா பாட்டி மனநிலை பார்த்துக்குவாங்க. தாத்தா பாட்டின்னு சொல்ல, ஏன் இப்படி அழுக விடுற, வாங்கி தான் கொடுத்துறேன், இல்லைன்னு கொடுத்துரு, ஏன் தான் இப்படி பண்ணுற அப்படின்பாங்க. இன்னொன்று, அம்மா அப்பாவுக்கு பிள்ளைங்களை அழுக வைக்கவே பிடிக்காது. ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க, பிள்ளைங்களை அழுக விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஏங்க, ஒரு நாள் பிரச்சனை கிடையாதுங்க, இது வாழ்நாள் பிரச்சனை. பிள்ளைங்களை அழ விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறது இல்லை, அந்த பிள்ளைங்களுக்கு புரிகிற விதமாக சொல்கிறதும் முதல்ல சொல்லணும்னு நினைக்கிறீங்க. சொல்லியும் அது இப்படி வாதம் பிடிச்சி கத்துச்சு அப்படின்னம்னா அதுக்கு முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்காமல் இருக்கிறது தான் மிக முக்கியமான கருத்து, சரிங்களா? அப்போது இந்த இடத்துல நீங்கள் அவங்கள அவங்களுடைய வேலைகளை செய்ய வச்சு அதற்கு பாராட்டுதலாக, அதற்கு மோட்டிவேஷனாக நீங்கள் அவங்க கேட்ட பொருளில் ஏதாவது ஒன்றை வாங்கி கொடுக்க முயற்சி பண்ணுங்கள். இல்லைன்னா கண்டுக்காமல் விடுங்க. கண்டுக்காமல் விட்டிங்கன்னா கொஞ்ச நாளில் அதுகளாம் என்ன பிடிவாதம் பிடிச்சி நமக்கு ஒன்றுங்க ஆக போகிறது இல்லைன்னு அதுகளாம் நார்மல் ஆக ஆரம்பிக்கும். இன்னொன்று, வறட்டு பிடிவாதம், வீண் பிடிவாதம், இந்த மாதிரி இருக்கிறவங்கக்கிட்ட வந்து நம்ம எப்படி என்ன பண்ணுறது? குழந்தைங்க அந்த மாதிரி இருந்தால் அதுகள்கிட்ட பேசி 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 புரிய வைக்க முயற்சி பண்ணலாம். இல்லை அப்படின்னம்னா அவங்க கருத்து அதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ கண்டுக்காமல் விட்டுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் குழந்தைங்க பிடிவாதத்தை மட்டும் முதல்ல எடுத்துக்குவோம். ஏன்னா பெரியவங்க பிடிவாதம் சின்ன வயசுலேருந்து அது ஃபார்ம் ஆனது, அதெல்லாம் சீக்கிரம் மாற்றவே முடியாது. ஆனால் குழந்தைங்களை நம்ம நம்மளுடைய விருப்பப்படி கண்டிப்பாக மாற்ற முடியும். அதனால் குழந்தைங்கக்கிட்ட ஒன்று, நல்ல விஷயத்துக்கு பிடிவாதம் பிடிக்கிறாங்களா இல்லை தேவையில்லாத விஷயத்திற்கு பிடிவாதம் பிடிக்கிறாங்களா அப்படிங்கிறத கவனித்து, நல்ல விஷயத்துக்கு பிடிவாதம் பிடிச்சா பாராட்டு கொடுக்கணும். அதே மாதிரி அவங்க கருத்தை காது கொடுத்து கேட்டு ரெண்டு நாள் மூணு நாள் தள்ளி அதை அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. மோசமான விஷயத்திற்கு அவங்க நினச்ச விஷயத்து பண்ணாங்கன்னா கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. அப்போனா தான் உங்கள் குழந்தைங்க பிடிவாதத்துலேருந்து விலகி வருவாங்க, நார்மலான நிலைக்கு மாறுவாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ள வீடியோவாக இருக்கும் நான் நம்புகிறேன். அடுத்த ஒரு வீடியோல உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் see you. ஹலோ ஜேசி டிவி ஃபேமிலி, தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். நீங்க இல்லாம நாங்க இவ்வளவு தூரத்துக்கு ரீச் ஆயிருக்க முடியாது. இன்ஃபர்டைன்மெண்ட், எஜுடைன்மெண்ட் வித் என்டர்டைன்மெண்ட், இதுதான் எங்க சேனலோட மோட்டிவ். எங்க சேனல்ல நீங்க எதெல்லாம் பார்க்கலாம் தெரியுமா? மொபைல் போன்ஸ் லைக் ஆண்ட்ராய்ட் iOS, ஆண்ட்ராய்ட் டிவி அண்ட் ஆப்பிள் டிவி, டாடா பிளே பிங், அமேசான் ஃபயர் ஸ்டிக், SCV இன்ஃபினிட்டி பாக்ஸ், ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ், ரோகோ டிவி, 16 நாடுகள்ல எங்க சேனல்ல நீங்க பார்க்கலாம். யூடியூப், இன்ஸ்டாகிராம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. வாட்ச் ஜேசி டிவி எனிவேர் எனி டைம்.